இன்னைக்கு நாடு முழுவதும் கொரோனா தொற்றும் அதால ஏற்படக்கூடிய மரணங்களும் ஒரு கடுமையான பாதிப்பை உருவாக்கிட்டு இருக்கு. கொரோனா தொற்றை தடுக்கிறதுலயும் மோடி அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே போல ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுலயும் மோடி அரசாங்கம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிரதமர் மோடி 21 நாள் ஊரடங்கு அறிவித்தார். அப்போ அவர் என்ன பேசினார்னா, மகாபாரத போர் என்பது 18 நாளில் தான் முடிஞ்சது, ஆனால் இந்த கொரோனாவை 21 நாள் நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்னு பிரதமர் மோடி மார்ச் 24ஆம் தேதி அறிவித்தார். ஆனால் என்ன நடந்தது, மார்ச் மாதம் 24ஆம் தேதி மோடி அவர்கள் ஊரடங்கு அறிவிக்கிற போது நாடு முழுவதும் கொரோனா தொற்று என்பது 544, இறப்பு 10. ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் கொரோனா தொற்று என்பது இறப்பு என்பது 30,000 போயிடுச்சு. இது அகில இந்திய அளவில் உலகத்துல 3வது இடத்துல இந்தியா இருக்கு, இந்தியாவில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அப்போ பொதுவாக கொரோனா தொற்றை தடுக்க முடியாது, ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க முடியாது, இதால மத்திய அரசாங்கத்தின் மீதும் மாநில அரசாங்கத்தின் மீதும் மக்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அப்போ மோடி பிஜேபி தலைமையில் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் மக்கள் மத்தியில் அந்த அரசின் மீது ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியை திசை திருப்புவதற்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்குள்ள ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக எல்லா பிரச்சனைகளையும் ஒரு மதவெறி கோணத்தில், வகுப்புவாத கோணத்தில் பார்க்கறது, மதவெறியை விசிறி விடுறது என்ற ஒரு தவறான பாதையில், மோசமான பாதையில தான் அகில இந்திய அளவில் சரி மாநிலத்தில் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், சமீபத்தில் அந்த கருப்பர் கூட்டம் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த கருப்பர் கூட்டம் அந்த அணுகுமுறை அவங்க பதிவிட்டதெல்லாம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதை கண்டிச்சிருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கண்டிச்சிருக்காரு, எல்லா கட்சிகளும் கருப்பர் கூட்ட விஷயத்தை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை தமிழ்நாட்டில் சங் பரிவார அமைப்புகள் இந்த பிஜேபி ஆர்எஸ் என்ன செய்கிறாங்க, இது அந்த கருப்பர் கூட்டம் இஸ்லாமியர்கள் மாதிரியும் இஸ்லாமியர்கள் தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒரு அனாவசியமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மோதல பிரிவினையை பிளவு உருவாக்குற மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கர அமைப்புகள் என்பது பதிவிடுறாங்க. அடுத்தது பாருங்க, இப்போ சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு இந்து கோயில் யாரோ வந்து உங்களுக்கு அடித்து ஒரு சேதப்படுத்திட்டான்னு செய்தி வந்தது. கோவை மாநகர காவல்துறை ராஜேந்திரன் ஒருத்தரை கைது பண்ணாங்க. ஆனால் முன்னாள் மத்திய அமைச்சர் திருப்பூர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன அறிக்கை விடுறாருன்னா, இது வந்து இஸ்லாமியர்கள் தான் கோயிலை அடித்து இது பண்ணிட்டாங்க, இஸ்லாமிய நடவடிக்கை எடுக்கலை, நான் மாநில அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுறேன்னு சொல்லி போலீஸே அந்த கோயில் ஏதோ சின்ன சேதப்படுத்திட்டாங்கன்றதுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டது சேலத்தை சார்ந்த ராஜேந்திரன். ஆனால் திருப்பூர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன அறிக்கை விடுறாருன்னா, இல்லை இஸ்லாமியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன நோக்கம், இஸ்லாமியர்களுக்கும் அதே மாதிரி ஹிந்துக்களுக்கும் மோதலை உருவாக்குறது, பிளவு உருவாக்குறது, அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை எல்லா பிரச்சனையும் அப்படி தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலமாக கொஞ்சம் சில காலத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் பிஜேபி பிரமுகர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். உடனே அங்கே பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, இது இஸ்லாமியெல்லாம் பண்ணிட்டாங்க, முஸ்லீம் பண்ணிட்டாங்க, பந்து நடத்துனாங்க, தகராறு பண்ணாங்க. கடைசியில் என்ன வந்து போலீஸ் புலன் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் அந்த பிஜேபி பிரமுகர் வந்து கொலை செய்யப்பட்டது என்பது பிஜேபியுடைய உட்கட்சி பிரச்சனையால் தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார், இஸ்லாமியர்களுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. நிர்வாக தோல்விய மாநகரத்தில் இஸ்லாமியர்கள் பிஜேபி கொலை பண்ணிட்டாங்க, பெரிய பந்து ஆர்ப்பாட்ட தகராறுலாம் பண்ணாங்க. ஆனா கடைசியா காவல்துறை என்ன முடிவுக்கு வந்ததுன்னா, அது வந்து கொலை அல்ல தற்கொலை அப்படின்ற முடிவுக்கு அப்படின்னு முடிவுக்கு தான் வந்தாங்க. இப்படி எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வகுப்புவாத ரீதியில் திசை திருப்புறது, இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு மோதல் உருவாக்க மாதிரி பண்றது,
ஒரு வெறுப்பு அரசியல தமிழ்நாட்டில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பேர் அமைப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ அல்லது நாடு முழுவதும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பி மடைமாற்றம் பண்ணி மக்கள் முழுவதும் மதவாத பிரச்சனை வகுப்பாதி பிரச்சனையை விவாதிக்கக்கூடிய அவங்க அஜெண்டாவை மட்டும்தான் மக்கள் விவாதிக்கணும் என்ற நோக்கத்தோடு அவங்க மடைமாற்றி திசை திருப்புறத பிஜேபியினுடைய வேலைகளாக இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு அந்த கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி முருகன் எதுவும் விமர்சித்தாங்க அது தப்புன்னு திமுக சிபி எல்லாரும் அறிக்கை விட்டது. அப்போ இவங்க பெரியார் சிலையை அவமதிக்கிறாங்க. அப்போ அது வருகிற போது இப்படி மாற்றி மாற்றி இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைக்கு விவாதிக்கக்கூடாது. உதாரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று என்பது புதுசாக இன்னைக்கு தொற்று என்பது 6785 பேருக்கு புதுசாக கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் தொற்றால் இறந்தவங்க 88 பேர். இதை பற்றி பிஜேபி காரங்க பேச மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க பேச மாட்டாங்க, சங்க பரிவார அமைப்புகள் பேச மாட்டாங்க, பிஜேபி மாநிலத்தவர் பேச மாட்டார். பூரா உங்களுக்கு வந்து மதவாதி அந்த பிரச்சனை பேசி அதை பற்றி மக்கள் அது விவாதிக்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க தவறான கருத்தை சொல்கிறப்போ நாம் வந்து பதில் சொல்லி மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இன்னைக்கு மத வழிபாடோ கடவுள் வழிபாடோ ஒரு மனிதனுடைய உரிமை. ஆனால் திமுகவோ சிபிஎம்மோ விசிகவோ என்ன சொல்கிறோம், இது அரசு வந்து ஒரு மதசார்பாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி அரசியல் கட்சி மதசார்பாக இருக்கக்கூடாது. ஆக மதச்சார்பின்மை என்பது தான் அடையமாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய கருத்து என்பது தான். அந்த அரசியல் மத வழிபாடு தனியாக இருக்கும், மனிதர் உரிமை. ஆனால் மதத்தை அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு வகுப்பா மதத்தை அரசியலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வருபோது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி பயன்படுத்துகிறாங்க, அது தவறுன்னு மக்கள் மீது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. காலங்காலமாக என்னதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முயற்சி எடுத்தாலும் நண்பர் சிவா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மக்கள் பிரச்சனைகளை திசை மாற்றம் செய்து மடைமாற்றம் செய்து அவங்க அஜெண்டாவத மக்கள் விவாதிக்க வேண்டும்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், வெற்றி பெற முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நான் உறுதியாக சொல்ல வேண்டிய கருத்து. சமீபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு அலுவலகத்தை அதோட படத்தை பதிவிட்டு ஒரு பெண் சமூக செயல்பாட்டாளரை இணைச்சி ஒரு அருவருத்தக்கு அடிப்படையில் ஒரு சமூக விரோதி முகநூலில் பதிவு செய்கிறார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மாநகர காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுக்கார், நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த ரெண்டு நாளைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அவர் மீது அவதூறாக ரொம்ப அருவறுக்கத்தக்க இன்னொரு பதிவு வருது. 20ஆம் தேதி ரெண்டாவது புகார் கொடுக்கிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி புகார் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற மாநில அரசாங்கம் மாநில காவல்துறை ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அவமானப்படுத்தக்கூடிய அருவறுக்கத்துக்கு அடிப்படையில் ஒரு ஆள் பதிவு பண்ணுற நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த பதிவு செய்தவர் தனிநபராக நான் பார்க்கல, அவருக்கு பின்னாடி காவி கூட்டம் இருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரியாதல்ல, அகிலின் தலைவில் விவசாயிகள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி எல்லா தொழிற்சங்கங்களும் சிஐடியு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஏஐடியுசி ஹெச்எம்எஸ் இன்னொரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த ஊரடங்கு காலத்தில் அரசியல் கட்சிகள் போராட முடியாது, தொழிற்சங்கம் போராட முடியாதுன்னு மத்திய அரசாங்கம் ரொம்ப மோசமாக எப்படி சாத்தாங்குளத்தில் காவல் நிலைய அந்த சித்திரவதை நடந்த மாதிரி நிராயுத பாணியாருக்கு மக்கள் மீது கடுமையான தாக்குதலை மத்திய அரசாங்கம் தொடுக்கிற போது அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக காவி கூட்டம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மக்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இந்த காவி கூட்டத்தை எப்படி புரிந்து கொண்டார்களோ தமிழகத்தில் ஒருபோதும் காவி கூட்டம் இந்த மண்ணில் தலையெடுக்க முடியாது, மக்களை திசை திருப்ப முடியாது, வகுப்புவாதத்தின் மண்ணில் இடம் இருக்காது, மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்.